ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிளாசிக் மினி மேக்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அதாவது நம்ம ஒர்க்குக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா இல்லை லைஃபுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா இல்லை எதுக்கு ப்ரயாரிட்டி ஜாஸ்தி கொடுக்கணும் இல்லை ரெண்டுத்தையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணனா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் டாபிக் தென் கண்டினியூ வாட்சிங் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க எதுலேயுமே ஃபஸ்ட்டு பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னு நான் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஈக்குவலிபிரியம் ஸ்டேட் அதாவது நமக்கு இப்போது ஒரு ஐஸ்கிரீம் பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அதே காலையிலையும் ஐஸ்கிரீம் மதியானமும் ஐஸ்கிரீம் ஈவினிங்கும் ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஹெல்த்துக்கும் அது பிரச்சனையை ஏற்படுத்தும் ஸோ தாங்க லைஃபு லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் அதிகமாக ப்ரயாரிட்டி போட்டிங்கன்னா அடுத்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை புல் பண்ணி இழுக்கும் ஸோ இதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறது இல்லை எதுக்கு நம்ம ஜாஸ்தியாக ப்ரயாரிட்டி கொடுக்கறது ஏன்னா எல்லாருக்கும் தேவைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்ம எல்லோரும் பணம் அப்படிங்கிற ஒரு தேவையை நோக்கி தான் ஓடுறோம் ஸோ அப்படி ஓடுறப்ப என்னென்ன பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இல்லை எப்படி அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் லைஃப் இல்லாமல் ஒரு வெறும் ப்ரொஃபஷ்னல் ஒர்க் மட்டும் ஒருத்தவங்க கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ப்ரொஃபஷனுக்காகவே ஃபுல்லி ஃபுல் டெிகேட்டடாக இருப்பாங்க அப்படி இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைங்க தாராளமாக அவங்கள்ட்ட தேவைப்படுக்க அளவுக்கு பணம் கிடைக்கும் அதை விட ஜாஸ்தியாகவே பணம் ஏர்ன் பண்ணுவாங்க ஆனால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிக்கும் டிப்ரெஷன் வர ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிரபலமான ஹிந்தி நடிகர் அவர் ஒரு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் கூட இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் ஒரு பெரிய நடிகர் இன்னும் நிறைய புகழ் இருக்குது நிறைய பணம் இருக்குது ஆனாலும் அவருக்கு தனிமை ஐசோலேஷன் அப்படிங்கிற பிரச்சனை வந்ததுனால காரணத்தினால ஸ்ட்ரெஸ் வந்துச்சு ஸ்ட்ரெஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் டிப்ரெஷனாக மாறிடுச்சு ஏன்னா தனிமை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கொடிய நோய்ங்க நம்ம காசு கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது அந்த வாங்க முடியாத சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கிற ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டானவங்கள நம்ம வச்சிடல அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தீர்க்கிறவங்க கரெக்டா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபஷனில் மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க வாழ்க்கைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சரி வாழ்க்கைக்கு நான் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் ஆனா என்கிட்ட வேலை இல்லை நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளில் தொண்ணூறு சதவீதமான பேர் பணத்துக்காக தான் வேலைக்கு போகிறோம் ஸோ மணி இன்சஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளால் எந்த ஒரு தேவையுமே நம்ம பூர்த்தி செஞ்சுக்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் பார்ட்னர் கூட இல்லை நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஒரு எப்போவுமே ஒரு சண்டை போடுற சூழ்நிலையே உருவாகிட்டு இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட தேவைக்கு உங்கள் பணம் இல்லை அப்போ அந்த பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க நம்மள்கிட்ட இருக்கிற யாரோ அவங்கக்கிட்ட நம்ம போய் அவங்கள நேக் பண்ணுவோம் நாக் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க சி ஐ டோன்ட் ஹேவ் மணி நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க அடுத்த கேள்வி கேட்பாங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால பார்ட்னர் கிட்ட என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை வரும் குழந்தைங்க கிட்ட நீங்கள் லவ்வை காட்டுறதுக்கு பதிலாக குழந்தைங்ககிட்ட நீங்கள் எரிஞ்சு விழ ஆரம்பிப்பீங்க அது உங்களுக்கே ஒரு நாள் போய் ஆபத்தாக போய் முடியும் இது என்னகத்தில் கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செப்பரேஷன் குழந்தைங்க கூட ஒரு நல்ல இணக்கமான ரிலேஷன்ஷிப் இல்லாதது இந்த மாதிரி சில விஷயங்களில் அது கொண்டு போய் விடும் இதனால் உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளி உலகத்தை தன்னம்பிக்கையோடு ஃபேஸ் பண்ண மாட்டீங்க ஸோ தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெளி உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியாது இதனால் டிபெண்டன்சி ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த லைஃப் வித்தவுட் ஒர்க் வந்து ஒன்லி ஃபார் ஃபீமேல்ஸ்க்கு தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதமான ஃபீமேல்ஸ் அப்படி தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இது என்னோட தனிப்பட்ட கருத்து பட் இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா மேலுக்கும் இது பொருந்தும் ஃபீமேலுக்கும் இது பொருந்தும் ஏன்னா ரெண்டு பேருக்குமே லைஃப்னு ஒன்று வேணும் வேலைன்னு ஒன்று வேணும் அதில் எது இல்லைனாலும் ஈகோ பிரச்சனைகள் நிறைய வரும் ஏன்னா ஒரு ஃபேமிலி லைஃப் ரன் பண்ணணும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இணக்கமாக ஒரே போட்டில் ட்ராவல் பண்ணால் தான் கடைசி வரைக்கும் அந்த எண்டு போய் ரீச் ஆகும் அதில் யார் ஒருத்தருக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சரிங்க இப்போ இதுலேயும் பிரச்சனை இருக்குங்கிறீங்க அதுலேயும் பிரச்சனை இருக்குங்கிறீங்க இதுக்கு என்ன தாங்க சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரே சொல்யூஷன் இருக்குங்க டைம் மேனேஜ்மெண்ட் அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குதுங்க அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம எட்டு மணி நேரம் நல்லா தூங்குறோன்னே வச்சுக்கோங்க மிச்சம் இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அதை நம்ம நிறைய பேர் நோட் பண்ணுறதே கிடையாது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரத்தை மைனஸ் பண்ணாமச்சும் இருக்கிற பதினாறு மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்துடுங்க நம்ம வேலையை ரெண்டு விஷயமாக பிரிச்சுக்கலாம் அதாவது ப்ரொடக்டிவ் ஒர்க் அன் ஒர்க் அப்படிங்கிற விஷயமாக நம்ம பிரிச்சுக்கலாம் இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா எயிட்டி பை டுவெண்ட்டி ரூல்ங்க நம்ம வாழ்க்கையில் எண்பது சதவீதமான நேரம் அன் ஒர்க் தான் பண்ணுறோம் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் ப்ரொடக்டிவ் ஒர்க் பண்ணுறோம் அப்புறம் அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி ப்ரொடக்டிவ் ஒர்க் நம்ம பண்ணாலே நமக்கு போதுமான விஷயம் கிடைச்சிரும் ஆனால் நம்ம அந்த எயிட்டி டுவெண்ட்டி ரூலை கூட ஃபாலோ பண்ணுறதில்லை அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுறது முக்கியமாக இல்லை வீட்டை ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் பார்க்குறது முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் பார்க்குறதும் முக்கியம் மணி ஏர்ன் பண்ணுறதும் முக்கியம் ஆர் வேற எஸ் ஹவுஸ் ஹோல்ட் திங் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மெய்டை ஹையர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட டைமும் கொஞ்சம் கம்மியாகும் உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டும் கிடைக்கும் உங்களோட டைமை நீங்கள் கொஞ்சம் ப்ரொடக்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ரொடக்டிவ் வெர்சஸ் அன் ப்ரொடக்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதில் நீங்களே பாருங்கள் எத்தனை பர்சன்ட் நீங்கள் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுறீங்க அந்த ப்ரொடக்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணுற டைம் கம்மியாக இருந்தால் கூட கண்டிப்பாக ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்குரிய அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லா ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆஃபீஸ் தான் போகணும் கண்டிப்பாக வெளியில தான் போய் வேலை பார்க்கணும் இன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை யாருக்கிட்டையுமே இல்லை எஸ்பெஷலி இந்த கோவிட் நைன்டீன் வந்ததுலேருந்து வேலைக்கு போறவங்க கூட வீட்டில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க ஸோ தெர் ஆர் சோ மெனி ஆப்ஷன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் நிறைய கான்செப்ட் இருக்கு அதனால நான் வெளியில தான் வேலைக்கு போக முடியும் வேலைக்கு போனால் தான் என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் மலையேறி பூச்சி இன்றைக்கி நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் தேவை வருமானம் தேவைன்னு என்ன பண்ணலாம் நீங்கள் எங்கேருந்து வேணால் வேலை பார்க்கலாம் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு தேவை வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கணும் சரிங்க என்னோடய டைமை நான் எப்படி பிரித்தா எனக்கு கரெக்டாக அமையும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டைமை ஒரு கொஞ்சம் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டைம்னு ஒரு டைம் வச்சுக்கணும் அந்த ஃபேமிலி டைமில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் பேசலாம் இல்லை குழந்தைங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அதாவது அந்த குவாலிட்டி டைம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த வீட்டில் இருக்கிற சந்தோஷம் அந்த குவாலிட்டி டைமை நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபேமிலி டைமில் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கொண்டு வந்துடணும் அதே மாதிரி ஒர்க் டைம்னு ஒன்று இருக்குங்க அந்த ஒர்க் டைமில் எது என்ன பண்ணாலும் நீங்கள் அந்த நேரத்தில் அந்த வேலையை தான் பார்க்கணும் அந்த ஒர்க் டைமில் நீங்கள் உட்காந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை பாத்திரம் அங்கே கிடக்கு நான் போய் பாத்திரம் தேய்ச்சிட்டு வரேன் இல்லை இல்லை யாரோ வந்துருக்காங்க நான் அதை போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி அதுக்கு பேர் ஒர்க் டைமே கிடையாதுங்க அதுக்கு பேர் டிஸ்ட்ராக்ஷன் டைம் சரிங்களா ஸோ அடுத்தது என்ன பண்ணிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் பேசின மாதிரி ப்ரொடக்டிவ் வர்சஸ் அன் ஒரு நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணுறதுல எது ப்ரொடக்டிவ் எது அன்புரொடக்டிவ் நீங்கள் செட் பண்ணுங்கள் ஏன்னா ப்ரையாரிட்டிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி யாருக்கும் இதுதான் ரைட்டு இது தான் ராங் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு இதுவும் கிடையாது ஸோ ப்ரையாரிட்டி என்ன உங்கள் ப்ரையாரிட்டி என்ன அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கு நீங்கள் எந்தளவுக்கு உங்களோட கோல் செட்டிங் நீங்கள் பண்ணுறீங்க அதுக்கு நீங்கள் எந்தளவுக்கு ஆக்ஷன் போடுறீங்க அது ரொம்ப முக்கியம் சரிங்க அடுத்தது நான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் எல்லாருக்குமே ரெஸ்ட்டு தேவைங்க அதனால உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் லீஷர் டைமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த லீஷர் டைமில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம் இன்னும் உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்குன்னா டான்ஸ் ஆடலாம் உங்களுக்கு மைண்டுக்கு எது ரிலாக்ஸ்டாக இருக்கும் சில பேருக்கு ஒரு கப் ஆஃப் காஃபி லீஷர் டைம் சில பேருக்கு உட்காந்து பாட்டு கேட்குறது லீஷர் டைம் உங்களுக்கு எது லீஷர் டைம் அந்த லீஷர் டைமை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கோங்க இது ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி மீ டைம்னு ஒன்று இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நான் எப்போவுமே அடுத்தவங்களுக்காக வேலை பார்க்குறேன் அடுத்தவங்களுக்காக பண்ணுறேன் அடுத்தவங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா உங்களோட செல்ஃப் ஐடென்டிட்டி அழிஞ்சு போய்டும் உங்களோட செல்ஃப் ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிங்க அதாவது உங்களுக்கு தேவைப்படுற சில விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம் நோ ஹேர் கேர் பண்ணிக்கலாம் உங்களோட பாடியை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சில சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரங்களில் நீங்கள் எந்தெந்த டைமை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுக்குற சின்ன சஜஷன்ஸ் இதில் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுத்துக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஈக்குவலி பிரியம் ஸ்டேட் அட்டைன் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு தராசில் ரெண்டுமே சமமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் உங்களுக்கு எது அதிக இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் கடைசி வரைக்கும் வண்டி ஓடும் இல்லை ஏதாவது ஒன்று ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது கண்டிப்பாக உங்களை புல் பண்ணும் அது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் ஃபஸ்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் சைடும் சரி இல்லை உங்களோட ஃபேமிலி சைடும் சரி உங்களுக்கு என்ன கோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க நீங்கள் திரும்பி திரும்பி நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் நீங்கள் போக வேண்டிய இடம் கரெக்டாக போகுதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட கோல்ஸ் என்ன என்னோடய ஒர்க்லேயே தான் கோல்ஸ் என்னோட ஃபேமிலி லைஃப்லேயே தான் கோல்ஸ் என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் தான் கோல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க எழுதுனதுக்கப்புறமேட்டு அதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் போடுங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய ஸ்கூலில் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னு ஐடியா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத எழுதுங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்ஷன் பிளான் எழுதிக்கோங்க அதில் டெய்லி ஒரு ஆக்ஷனாவது போடுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆக்ஷன் உங்களோட கோலுக்கு ஸோ அப்படி போட்டிங்கனாலே நீங்கள் வந்து நினச்ச கோலை சீக்கிரமாக போய் சேர்ந்துருவீங்க இது இல்லைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது ஹேபிட்ஸை உருவாக்கிக்கணும் நியூ ஹேபிட்ஸை உருவாக்குனீங்க மட்டும்தான் உங்களோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வரும் எப்படிங்க நான் நியூ ஹேபிட்ஸ் உருவாக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய டாபிக்ங்க பட் எனிவே நான் கிறிஸ்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டர்ஜி யூஸ் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு காஃபி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு காஃபி ஒரு நாளைக்கு இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் உங்களுக்கு டீ பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை காஃபி குடிக்கிறத நீங்கள் மூணு தடவை காஃபி ரெண்டு தடவை டீனு மாற்றுங்க உங்களுக்கு டீ பிடிக்காது அப்போ என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக காஃபி கட்டாகும் ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எது பிடிக்காதோ அதை நீங்கள் இந்தியா ஹேபிட்டை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க சேம் லைக் தேட் நீங்கள் இந்த ஈக்குவலிபிரியம் ஸ்டேட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது பழக்கங்களை கற்றுக்கோங்க ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க ஓ ஃபேமிலி லைஃப்க்கும் சரி ஒர்க் லைஃப்க்கும் அதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் போடுங்க ஏன்னா ரெண்டுமே முக்கியம் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் போய் சேர்றதுக்கு ரெண்டு விஷயமே இருக்கணும் அப்போ தான் நமக்குள்ளேற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அட் தி எண்டு நம்ம எதுக்காக ஒர்க் பண்ணுறோம் இல்லை எதுக்காக நம்ம ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளேற இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் ஹாப்பினஸ் அது ஒன்று தாங்க கடைசியாக நம்ம கொண்டு போய் நிற்க போகிறோம் ஸோ அதனால் இந்த ஹாப்பினஸ் நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒர்க்கையும் சரி லைஃப்பையும் சரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒன்லி ஃபார் ஃபீமேல் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க போத் ஃபார் மேலும் சொல்கிறேன் நீங்கள் வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டு இருந்திங்கன்னா ஒரு காலத்தில் திரும்பி பார்த்திங்கன்னா கூட ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும் இல்லை அப்பாவா அச்சோ அப்பா வந்துட்டாங்க நான் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறேன் அப்படின்னு குழந்தைங்க சொல்கிற ஸ்டேட்டஸ் வந்துடும் ஸோ அதனால் லைஃபுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதே நேரத்தில் ஒர்க்குக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இப்படி ரெண்டுத்தையுமே நீங்கள் சமமாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்கள் வாழ்க்கையும் சமமாக சென்றடையும் ஸோ அதனால் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஒரே ஆன்சர் இதுக்கு நான் சொல்லணுன்னா டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருந்தது உங்களோட கோல்ஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி தராசை சரியாக தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு சில டாபிக்ஸ் வேணும்னா என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம இன்னொரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் Thank you.